எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணோடனே நிக்கி ஏஎஸ் கட்ச் அவங்க ரா உமன் சாம்பியன் எடுத்துகிட்டு இருக்கீங்கக்குள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்த உடனே மணி இந்த பேங்க் பேப்ரில் உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச் வின் பண்ணுது. அடுத்த நாள் மண்டே நைட் ராலியே அவங்களோட மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணி நியூ ரா உமன் சாம்பியன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிக்கி கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அந்த இடத்துல சார்லட் ஃப்ளேயர் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க ரெண்டு பேர் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல். அந்த இடத்துல சார்லட் ஃப்ளேயர், நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப கிளீனெல்லாம் பண்ணல, சோ நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன், அகைன் என் கூட நீ மோது அப்படின்ற மாதிரி. சோ சார்லட் ஃப்ளேயர் சோ நிக்கி கிராஸ் சேலஞ்ச் பண்ண அந்த இடத்துல ரியா ரிப்ளே உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே அவங்க மூணு பேர் கடையில ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆகும். அதே இடத்துல ஆடம் பியர்ஸ் அண்ட் சோனியா டிவல் வந்து உங்க மூணு பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க மூணு பேருக்கும் ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை சம்மர் ஸ்லாம்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே இடத்துல சார்லட் ஃப்ளேயர், இன்னைக்கு எனக்கான ரீமேட்ச் வேணும், நான் நிக்கி கிராஸ் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெயின் ஈவெண்ட் சார்லட் ஃப்ளேயர் வர்சஸ் நிக்கி கிராஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஷேமஸ் வர்சஸ் டேமியன் பிரின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. ஷேமஸா இருக்கட்டும் அதே மாதிரி டேமியன் பிரின்ஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்சுக்கு ஒரு கிளியரான ரிசல்ட் கிடைக்குமா, இந்த மேட்சை அப்படியே பில்டப் பண்ணி சம்மர் ஸ்லாம்ல மேட்ச் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேமியன் பிரின்ஸ் ஷேமஸை ரொம்பவே கிளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பிரின்ஸ் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புது ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஏஜே ஸ்டைல் அண்ட் ஓமஸ் வர்சஸ் வைக்கிங் ரைடர்ஸுக்கான ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு ரீமேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஏஜே ஸ்டைலாக இருக்கட்டும், எரிக்காக இருக்கட்டும், ஐவார் ஓமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு சூப்பரான மேட்சாக போனாலும் ஸோ ஃபைனலி ஏஜே ஸ்டைல் அண்ட் ஓமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரா டாக் டீம் சாம்பியனை ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைல் அண்ட் ஓமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக வைக்கிங் ரைடர்ஸ் அகெயின் பீட் பண்ணி அவங்களோட ரா டாக் டீம் சாம்பியனை அவங்களே ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ட்ரூ மெக்கின்டயர் வர்சஸ் ஜெந்தர் மஹால் கூட இருக்க வீராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் ரெஸ்லரான வீராவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதே சமயம் ட்ரூ மெக்கின்டயராக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாமில் நடக்க போகிறேன். ட்ரூ மெக்கின்டயர் வர்சஸ் ஜெந்தர் மஹால் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். எப்படி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மெக்கின்டயர் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ ஃபைனலி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெந்தர் மஹால் சேர் எடுத்து உள்ள போட ஸோ அதனால இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சிருவாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அடுத்தபடியாக நட்டாலியா அண்ட் தமினா வர்சஸ் ஈவா மரி டீமுக்கான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மேட்சாக போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவா, இந்த மேட்ச் கடையில் அலெக்சா பிளஸோட இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. இந்த மேட்சில் ஈவா மரி இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல அலெக்சா பிளஸ் அவங்களோட டாயை வச்சு அவங்கள மாதிரியே ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அதை பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவா மரி டைவர்ட் ஆவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி தமினா வந்து பார்த்தீங்கன்னா ஈவா மரியை ரொம்பவே கிளீனாக பீட் பண்ணி அவங்களோட உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கீத்லி வர்சஸ் கேரியன் கிராஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் கேரியன் கிராஸ் ஜெஃபர்டி கிட்ட ரொம்பவே மோசமாக தோற்று போனார். ஸோ இந்த வாரம் ஜெஃபர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆனதுனால ஜெஃபர்டியோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கீத்லியோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாண்டாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஸோ கீத்லியாக இருக்கட்டும் அதே மாதிரி கேரியன் கிராஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவான், ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டோரி லைன் அப்டேட் பில்டப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸ் சப்மிஷன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கீத்லியை பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டி பார் அண்ட் மேக் வர்சஸ் மன்சூர் அண்ட் அலிக்கான ஒரு டாக்டிக் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஸோ மன்சூரும் அலியும் வந்து பார்த்தீங்கன்னா எலியும் புரியுமா இருக்காங்க, அவங்கள ஒரு டாக்டிக் டிவிஷனில் போட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக் மேட்சை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக போச்சு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெண்டு பேரையும் டாக்டிக் டிவிஷனில் போகிறதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அண்ட் அலி தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச் நல்லா போகுது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் டி பாரை ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அண்ட் அலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாபி லாஷ்லி ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே கோல்ட்பர்க் போன வாரம் வந்து ஸோ பாபி லாஷ்லியை சேலஞ்ச் பண்ணதை பற்றி பேசுவார். ஸோ இது என்னோட ரிங், இந்த இடம் என்னோடது, பாபி லாஷ்லி என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஷ்லி அண்ட் எம்விபி பேச அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க்கோட சேலஞ்சை பாபி லாஷ்லி அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அலெக்சாண்டர் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஹர்ட் பிஸ்னஸ் டீமை பற்றி பேசுவார். ஒன்றை விட நான் தான் பெஸ்டான ரெஸ்லர், நீ என் கூட மோது அப்படின்ற மாதிரி சிட்ரிக் அலெக்சாண்டர் பாபி லாஷ்லியை சேலஞ்ச் பண்ண அதே இடத்துல ஷெல்டன் பெஞ்சமின் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே அவங்க மூணு பேர் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ரெண்டு பேருமே பாபி லாஷ்லியை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பாபி லாஷ்லி உங்க ரெண்டு பேருடையும் நான் இப்போ மோதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல 2-on-1 ஹேண்டிகேப் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நடக்கும், இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாபி லாஷ்லி பயங்கரமாக டாமினேட் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக பீட் பண்ணி போகிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மேட் ரிடல் அண்ட் ஜான் மோரிசனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலு ஓமஸும் போயிட்டு ஜான் மோரிசன்ட்ட பேசிட்டு வருவாங்க. இந்த மேட்ச் நடக்கும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. இந்த மேட்சில் மேட் ரிடல் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் அண்ட் ஓமஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸோ அந்த மேட்ச்சு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் உருவாக்குவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஜான் மோரிசன் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ரிடலை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மோரிசன் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஏஜே ஸ்டைல் ரிங்குக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக மேட் ரிடல் அடிச்சுட்டு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷரை போட்டுட்டு மேட் ரிடலோட ஒரு புது ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஆர்ட்ரூத் வர்சஸ் ரெஜினல்கான 24/7 சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஸோ ரெஜினலை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்ட்ரூத்தாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 சாம்பியனாக கொஞ்ச நாளாக மொக்கையாகவே காமிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரெஜினல் ஆர்ட்ரூத்தை க்ளீனாக பீட் பண்ணி அவரோட 24/7 சாம்பியனை ரெஜினலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கு அடுத்தபடியாக கடைசி அந்த மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி ஏஎஸ்ஹெச் வர்சஸ் சார்லட் ஃப்ளேயருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. சார்லட் ஃப்ளேயராக இருக்கட்டும் அதே மாதிரி நிக்கி கிராஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்சில் நிக்கி கிராஸ் சார்லட் ஃப்ளேயரை பீட் பண்ணுவாங்களா இல்லை சார்லட் ஃப்ளேயர் நிக்கி கிராஸை பீட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இல்லை இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடியுமா ரியா ரிப்ளே வருவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பராக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் நிக்கி கிராஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நிக்கி கிராஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு சார்லட் ஃப்ளேயரை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சார்லட் ஃப்ளேயர் நிக்கி கிராஸோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் அட்டாக் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.